வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ் மில்க் பம்பிங் மிஷின். ஸோ நிறைய பேர் வந்து பாப்பாவுக்கு பால் வெளியே போகிற போது கொடுக்க முடியாமல் இருக்கும், பிகாஸ் ஏன்னா பப்ளிக்காக இருக்கும், எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஸோ நீங்கள் ப்ரெஸ் மில்க் வந்து பம்ப் பண்ணி பால் பாட்டில் எடுத்துகிட்டு வெளியே போகும்போது பாப்பாவுக்கு ஈஸியாக நம்ம கொடுக்க முடியும். அந்த நிறைய பேர் ஒர்க்கிங் உமனாக இருப்பீங்க, அவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்க அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து இதுதான், உங்களுக்கு தெரியுதில்ல. ஓகே, ஸோ இதோட நேம் வந்து பேபி என்கோ. இதோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த கம்பெனி நேம். ஸோ நான் இதை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இது மேனுவல் தான், மிஷின் கிடையாது, நம்ம தான் வந்து பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ளே எப்படி இருக்கும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் புட்டி வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் பம்ப் பண்ணுறதான மிஷின். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேட்டாக இருக்காது. நீங்கள் வந்து இந்த பார்ட்டை வந்து வச்சுட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம ப்ரெஸ்ட்டை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பம்ப் பண்ணும் போது பால் வந்து இங்கே கலெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பாப்பாவுக்கு எவ்வளோ பால் தேவைப்படுதோ அவ்வளோ பால் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதுலேயே உங்களுக்கு நிப்பிள் கொடுத்துருப்பாங்கல்ல, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ப்ரெஸ் மில்க் வந்து வெளியே எடுத்துகிட்டு பிறகு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ நேரம் வச்சுக்கணும் அப்படின்னுட்டு மேக்ஸிமம் ஒரு 3 hours வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அதுக்கு மேலே வெளியே வச்சுட்டு நம்ம பாப்பா கொடுக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பாலை எடுத்து நல்ல ஒரு ஏர் பேக்கில் தான் போடணும். ஏர் பேக்கில் வச்சு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து கொரோனா டைமில் நிறைய அம்மா வந்து ப்ரெஸ் மில்க்கை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பால். இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 week வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாப்பா கொடுக்க போகும்போது அதை சூடு பண்ணக்கூடாது. நம்ம வந்து டபுள் பாயில் பண்ணுவோம்ல, டபுள் பாயில் மீன்ஸ் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அந்த ஃப்ரீஸாக இருக்க மில்லை வச்சு மில்கை போட்டுட்டு அதை லைட்டாக அது கரையிற அளவுக்கு பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ப்ரெஸ் மில்க்கை வந்து சூடு பண்ணோம் அப்படின்னா அதோட சத்து எல்லாமே போயிடும். ஸோ அதனால் டைரெக்ட் ஹீட் பண்ணக்கூடாது, டபுள் பாயிலில் தான் ஹீட் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் மற்றபடி நீங்கள் இப்படியே வெளியே வந்து ஒரு 3 hours வரைக்கும் வச்சு பாப்பா கொடுக்கலாம். அண்ட் தென் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பிறகு கையோடு கழுவிடுங்க. ஏன்னா பால் இதிலே ஒட்டிக்கிச்சு அப்படின்னா ஜெம்ஸ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ண பிறகு உடனே கையோடு கழுவிடுங்க. இது எப்படி யூஸ் பண்ணுற வாஷ் பண்ணுறதுன்னுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுங்கள். சோப் போடாமல் வாஷ் பண்ணிவிட்டு வாட்டரை நல்லா பாயில் பண்ணிட்ட பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சோப் பண்ணி 5 minutes அப்படியே விட்டுருங்க. 5 minutes வந்து இந்த ஹாட் வாட்டர்லேயே இது எல்லாமே போட்டுருங்க. இது எதுவும் ஆகாது, பயப்பட வேண்டாம். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து இதை ட்ரை ஆக்கிட்டு ஒரு நல்ல ஸ்பேஸில் வைங்க. அதாவது கொசு ஈ அந்த மாதிரிலாம் உட்காராத இடம், நல்ல இடமா சுத்தமான இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது, ப்ரெஸ் மில்க் வந்து பம்ப் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதோட ரேட் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல மாதிரி நினைக்கிறேன். இதோட ரேட் வந்து 480 something வந்தது. நான் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மிஷின் கிடையாது, மேனுவல் தான், உங்கள் கையில் தான் பம்ப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெயின்ஃபுல்லாகவும் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஏன் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து காட்ட மாட்டேங்குது அப்படின்ட்டு. நீங்கள் கேட்ட பிறகு தான் வந்து நாங்களே போய் செக் பண்ணி பார்த்தோம் அதில் ஹைட்டில் இருக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் யூடியூப் வந்து அவ்வளோ செட்டிங்ஸு உள்ள அவ்வளோ விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து அது அப்படி இருக்கான்னு கூட நீங்கள் சொல்லி தான் தெரியும். பிகாஸ் ஏன்னா நாங்கள் எங்களோட
பேஜில் ஓப்பன் பண்ணுறதுனால எங்களுக்கு அது கவுண்ட் காட்டும், பட் நீங்கள் பார்க்குறதுனால தெரியுது போல இருக்குது அது காட்டலன்ட்டு. ஸோ அதை நாங்கள் அன்ஹைட் பண்ணி விடுறோம். அண்ட் மோர் ஓவர் என்னால் வீடியோ அடிக்கடி போட முடியல, சாரி ஃபார் தட். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரிலாக்ஸேஷனுக்காக, அண்ட் தென் எனக்கு என்ன தெரியும், நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் ஆவீங்க அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக, யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறதுக்காக, நிறைய சப்ஸ்கிரைபர் வர்றதுக்காக இந்த சேனல் ஓடல, நான் அதுவும் பண்ணுறதில்லை. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், உங்கள்கிட்ட காட்டுற ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாம் நான் என்னோடய காஸ்ட்டில் வந்து வாங்கினது, அண்ட் தென் எனக்கு தேவைப்பட்டது வாங்கினது, அதை தான் உங்களுக்கு ரிவ்யூவாக சொல்கிறேன். அதனால தான் வந்து என்ன கான்ஸ்டண்ட்டாக என்னால் வீடியோ போட முடியல, எனக்கு டைம் இருக்குது, ஏதாவது நான் வாங்குகிறேன் அப்படின்னும் போது தான் நான் வீடியோ போடுறேன், சாரி ஃபார் தட். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.